திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் விடை குமரிலபட்டர். டேஷ் என்பார் திராவிடா என்பது தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றனர். விடை ஹீராஷ் பாதிரியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் விடை ஹார்ட்வெல். கண் என்னும் சொல் மலையாளத்தில் இவ்வாறாக வழங்கப்படும் கண்ணு. திராவிட மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் விடை ஹோக்கன். இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலை விடை கன்னி. சந்து இலக்கியம் என்றழைக்கப்படுவது விடை தூது. தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை விடை 268. தமிழ்விடு தூது டேஷ் பாவினால் பாடப்பட்டது விடை கலிவெண்பா. மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதியவர் என் சொக்கன். மொழிபெயர்ப்பும் ஒழிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் விடை மணவை முஸ்தப்பா. வினையின் பயன் எழுவாயை சேருமின் அது விடை தன்வினை. வெளிப்படையாக தெரியாத எழுவாய் டேஷ் எனப்படும் விடை தோன்றா எழுவாய். நீரின்றி அமையாத உலகு என்னும் கருத்தை கூறியவர் விடை திருவள்ளுவர். டேஷ் என்பது உவர் மண் நிலத்தின் தோன்றப்படும் நீர்நிலை விடை கூவல். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை விடை சர் ஆதர் காட்டன். உலக சுற்றுச்சூழல் நாளாக டேஷாம் நாள் கொண்டாடப்படுகிறது விடை ஜூன் 5. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்கப்பாடல் இடம்பெறும் நூல் விடை புறநானூறு. கல்லணைக்கு கிராண்ட் ஆனிகட் என்ற பெயரை சூட்டியவர் விடை சர் ஆதர் காட்டன். கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் விடை சர் ஆதர் காட்டன். சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு விடை ஔவையின் வாக்கு. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் விடை ஜான் பென்னிங் குவிக். மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் விடை மாங்குடி மருதனார். பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஷ் என்று அழைப்பர் விடை கண்மாய். பட்டமரம் கவிதையை எழுதியவர் விடை கவிஞர் தமிழ் ஒலி. வாவி சொல்லின் பொருள் பொய்கை. பெரிய புராணத்தை இயற்றியவர் விடை சேக்கிலார். அருண்மொழி தேவர் என்னும் இயற்பெயரை கொண்டவர் விடை சேக்கிலார். உத்தமச்சோழ பல்லவர் என்னும் பெயர் பெற்றவர் விடை சேக்கிழார். பதிச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவழவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் விடை திருத்தொண்டர் புராணம்.
சேக்கிலாரின் காலம் விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. பணிலம் என்ற சொல்லின் பொருள் சங்கு. சுந்தரரின் டேஷ் அடியவர் பெருமையை கூறுகிறது. விடை திருத்தொண்டத் தொகை. திருத்தொண்டர் திருவந்தாரி எழுதியவர் விடை நம்பியாண்டார் நம்பி. புறநானூறு டேஷ் நூல்களுள் ஒன்று. விடை 8 தொகை. குளம் தொட்டு கோடு பதித்து வழிச்சீத்து இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். விடை சிறுபஞ்சமூலம். கந்தர்வரின் இயற்பெயர் விடை நாகலிங்கம். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் சிறுகதைகளை எழுதியவர் விடை கந்தர்வன். சங்க இலக்கியமான டேஷில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டுள்ளது. விடை கலித்தொகை. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவதை போன்ற பண்டைய ஓவியம் இயங்குள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கீரையூர். தேசிய விளையாட்டாக காளையை கொண்டிருக்கும் நாடு விடை ஸ்பெயின். இரட்டை காப்பியங்கள் டேஷ் விடை சிலப்பதிகாரம் மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் விடை சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் முதல் காதை விழா வரை காதை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை விடை 30. கூலம் சொல்லின் பொருள் விடை தானியம். தண்டவள் ஆசான் சாத்தான் நன்னூர் புழவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் விடை இளங்கோவடிகள். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகீழ் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை மணிமேகலை. மணிமேகலை டேஷ் மதச்சார்புடையது. விடை பௌத்தம். சீத்தலை சாத்தனார் டேஷ் சங்க புலவர்களுள் ஒருவர். விடை கடைச்சங்கம். நன்னூலை இயற்றியவர் டேஷ் விடை பவணந்தி முனிவர். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் விடை திருக்குறள். இனம் ஜாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத நூல் விடை திருக்குறள். உலக பொதுமறை என்றழைக்கப்படும் நூல் விடை திருக்குறள். திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு விடை திருவள்ளுவ மாழை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் விடை பாரதிதாசன். திருக்குறள் டேஷ் நூல்களுள் ஒன்று. விடை 11 கீழ்கணக்கு. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் டேஷ் உரையே சிறந்தது. விடை பரிமேல் அழகர். உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் விடை திருக்குறள். இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை 2002.
இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர்? விடை மைக்கேல் ஆல்ட்ரிட்ஜ். இணையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு? விடை 1991. தற்கொலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் டேஷ் என்று சொல்லப்படும் பகுதி மூலம் வணிக பரிமாற்றம் நடைபெறுகிறது. விடை சில்லு. அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1989. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கவிஞர் வைரமுத்து. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 மாநில அரசின் விருதினை 6 பெற்றவர் விடை கவிஞர் வைரமுத்து. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானவூர்தி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை புறநானூறு. தமிழ் மொழிகளில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல்? விடை தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை 27. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர்? விடை விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? விடை திருவனந்தபுரம். டேஷ் என்பவரின் முயற்சியால்தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. விடை விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர்? டாக்டர் APJ அப்துல் கலாம். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2 பெண் அறிவியல் அறிஞர் யார்? விடை வளர்மதி. நேவிக் என்ற செயலி எதற்காக உருவாக்கப்பட்டது? விடை கடல் பயணத்திற்காக. 2013 மங்கள்யான் செயற்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்தவர்? விடை அருணன் சுப்பையா. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பிய ஆய்வுகளம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்ற நூலாக எழுதியவர்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர்? விடை முத்துலக்ஷ்மி. இந்திய பெண் சங்கத்தின் முதல் தலைவர்? விடை முத்துலக்ஷ்மி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி? விடை முத்துலக்ஷ்மி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? விடை முத்துலக்ஷ்மி. முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை உடக்க எழுந்தவர் யார்? விடை தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடை பாரதியார்.
பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார்? விடை பாரதிதாசன். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? விடை சாவித்ரிபாய் போலே. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மாலாலாவின் வயது? விடை 12. குழந்தை திருமணத்திற்கான சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடை 1929. குடும்ப விளக்கு இந்நூலின் ஆசிரியர்? விடை பாரதிதாசன். கனக சுப்ரதினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? விடை பாரதிதாசன். பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் யார்? விடை பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கீனல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யார்? விடை கவிமணி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். பெண்ணனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பதால் என்பது சரிபடாது என்று கூறியவர்? விடை பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர்? விடை காரியாசான். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து டேஷ் தோன்றின? விடை நீதி நூல்கள். பத்து வயதிற்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர்? விடை வள்ளலார். பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? விடை விக்டர் ஹியூகோ. டேஷ் வயதில் பாரதியார் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார்? விடை 11. பதினேழாவது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாவது குறித்து ஆராய்ந்த அறிவியலார் யார்? விடை கலிலியோ. நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு? விடை 2009. தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு? விடை 2010. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்று கூறியவர் யார்? விடை பேரறிஞர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? விடை பேரறிஞர் அண்ணா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்னும் பெருமைக்குரியது? விடை தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? விடை கன்னிமாரா நூலகம், எழும்பூர், சென்னை.
இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது எது? விடை: திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? விடை: கொல்கத்தா. உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? விடை: லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. தென்னகத்து பெர்னாக்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை: பேரறிஞர் அண்ணா. டேஷ் அவர்களின் பிறந்த நாளை தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. விடை: சீர்காழி ரா அரங்கநாதன். ராவண காவியம் நூலை இயற்றியவர் யார்? விடை: புலவர் குழந்தை. ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை: 3100. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர்? விடை: ஆண்டாள். ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு? விடை: 4000 திவ்ய பிரபந்தம். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை: 143 பாடல்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள்? விடை: அன்பளிப்பு, கு அழகிரிசாமி. சக்தி வைத்தியம், டி ஜானகிராமன். முதலில் இரவு வரும், ஆதவன். அப்பாவின் சிநேகிதர், அசோகமித்ரன். மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுச்சாமி. சூடிய பூ சூடர்க்க, நாஞ்சில் நாடான். ஒரு சிறு இசை, வண்ணதாசன். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேச மித்ரன் வார இதழில் எழுதியவர் யார்? விடை: டி ஜானகிராமன். பல்லவர் கால சிற்ப சிலைக்கு சிறந்த சான்று? விடை: மாமல்லபுரம். சீவக சிந்தாமணி டேஷ் நூல்களுள் ஒன்று. ஐம்பெரும் காப்பியம். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம்? விடை: சீவக சிந்தாமணி. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல்? விடை: சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர்? விடை: திருத்தக்கதேவர். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல்? விடை: நரிவிருத்தம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்? விடை: முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை: 900. மதுரை காஞ்சி டேஷ் நூல்களுள் ஒன்று. விடை: 10 பாட்டு. காஞ்சி என்றால் டேஷ் என்பது பொருள், நிலையாமை. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? விடை: 782 அடிகள். மதுரை காஞ்சியில் எத்தனை அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே சிறப்பித்து கூறுகின்றன? விடை: 354 அடிகள். மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை: 13. வெண்தாடி வேந்தர் என்றழைக்கப்படுபவர் யார்? விடை: பெரியார்.
தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டப்படுபவர் விடை பெரியார். சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு விடை 1925. குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் முதலிய இதழ்களை நடத்தியவர் விடை பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் யார் விடை பாரதிதாசன். புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் விடை வள்ளிக்கண்ணன். புது கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. யாருடைய காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது விடை லாவோட். யசோதர காவியம் டேஷ் நூல்களுள் ஒன்று விடை ஐம்பெரும் காப்பியம். ஐம்பெரும் காப்பியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை விடை 5. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில்லோன் யாட்கை போல என்று குறிப்பிட்டவர் விடை ஆலத்தூர் கிழார். பழுதிரை வையம் பாத்திய பண்பே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை தொல்காப்பியம். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார் விடை ஜியு போ. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் விடை தனிநாயகம் அடிகள். சில இறகுகள் சில பறவைகள் என்ற கடித தொகுப்பின் ஆசிரியர் யார் விடை கல்யாண்ஜி. குறுந்தொகை டேஷ் நூல்களுள் ஒன்று விடை 8 தொகை. வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் விடை சு சமுத்திரம். நன்றி.